ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரெட் உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தா இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கடலப்பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கினது சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நான் வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் 4 அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது பிரெட்டில் இனிப்பு இருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து லைட்டாக வணக்கி போகிறேன். அதுக்கப்புறமா இது கூட பிரெட்டு நம்ம பிச்சு வச்ச பிரெட்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி பிரெட்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் அளவாக முதலே சேர்த்து வணக்கிட்டோம். ஆனால் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம பிரெட் உப்புமா ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் சூடாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆறிட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.